வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பயணம் செய்பவர்களில் தான் எத்தனை வகை இருக்கிறார்கள். இதிலே எனக்கு தெரிந்த இரண்டு மனிதர்களை பற்றி அவசியம் சொல்லியே ஆக வேண்டும். இருவரும் உடன்பிறந்த சகோதரர்கள். இருவரும் இன்று உயிருடன் இல்லை. அந்த இருவரிலே இளையவர் தம்பி, அவர் பயணம் செய்ய வேண்டுமென்றால், உதாரணமாக மதுரையிலிருந்து சென்னைக்கு செல்ல வேண்டுமென்றால், ஒரு மாதத்திற்கு முன்பே ரயிலில் படுக்கை வசதி கொண்ட பெட்டியில் போக வர முன்பதிவு செய்து டிக்கெட்டை வாங்கிவிடுவார். ரயில் கிளம்புவதற்கு 2 மணி நேரம் முன்பே வீட்டிலிருந்து கிளம்பி ரயில் நிலையத்தில் 1 மணி நேரமாவது காத்து கொண்டிருப்பார். திட்டமிட்டபடி பயணம் செய்து முடித்து விடுவார். ஆனால் மூத்தவர் இருக்கிறாரே, அவர் இவருக்கு நேர் எதிர். மதுரையிலே ஒரு சனிக்கிழமை மதியம் வீட்டிலே சாப்பிட்டு கொண்டிருப்பார். சாதம் போட்டு கொண்டிருக்கும் மனைவியை ஒரு கணம் உற்று பார்ப்பார். எனக்கு என் பொண்ணை உடனே பார்க்கணும் போல தோணுது, மெட்ராஸுக்கு ஒரு நடை போயிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு முடித்தவுடன் கண்ணில் படும் துணிமணிகளை ஒரு பையிலே அடைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி விடுவார். பேருந்து நிலையத்திற்கு வருவார். சென்னை செல்ல வேண்டிய பேருந்து இரவுதான் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதனால் என்ன என்று திருச்சி செல்லும் பேருந்திலே ஏறிவிடுவார். அங்கிருந்து பெரம்பலூர் செல்லும் பஸ்ஸு, பின் விழுப்புரம் செல்லும் பேருந்து, பின் செங்கல்பட்டு என்று போய் சில சமயம் டவுன் பஸ்ஸில் கூட பயணம் செய்து, மறுநாள் காலை அதிகாலை 4 மணிக்கு தன் பெண் வீட்டு கதவை தட்டுவார். 2 நாட்கள் பெண் குடும்ப தன்னுடைய பெண்ணின் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருந்துவிட்டு அதே பாணியில் மதுரை திரும்புவார். இந்த இருவரிலே யாருடைய வழி சிறந்தது என்று யாராலும் சொல்ல முடியாது. மூத்தவர் வழியா இளையவர் வழியா என்று பட்டிமன்றம் நடத்துவது கூட தவறு. ஏனெனில் அவரவருக்கு அவரவர் வழி. நான் ஊருக்கு கிளம்பும் பொழுது பொதுவாக 1-1.5 மணி நேரம் முன்பே ரயில் நிலையத்திலோ விமான நிலையத்தையோ அடைந்து விடுவேன். அங்கே வசதியான ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டு எதையாவது படித்து கொண்டிருப்பேன், இல்லாவிட்டால் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன். என் தம்பி எனக்கு நேர் எதிர். ஒரு நாள் அவன் சென்னையிலிருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸிலே கிளம்ப வேண்டும். ரயில் 9:30 மணிக்கு புறப்படும் என்றால், 9:30 மணிக்கு தன் வீட்டில் மனைவியிடம் ஒரு வாய் காஃபி போட்டுக்கூட என்று கேட்பான். அவனை பார்த்தால் எனக்கு பதட்டமாக இருக்கும். இதோ இருக்குடா ஸ்டேஷன், ராத்திரி நேரம், டிராஃபிக் இருக்காது, ஆட்டோவில் 7 நிமிஷத்தில் போய் சேர்ந்துருவோம், அதுவே ஜாஸ்தி. நான் பெருமையாக சொல்வேன், நானாக இருந்தால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுவேன், நான் பீற்றிக்கொள்வேன். அப்பொழுது அவன் சொல்லுவான், ஆமாம், உனக்கு ரயில் பெட்டிகளை கூட்டி பெருக்கிற பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்கல்ல, நீ முன்னாடி தான் போயாகணும், நக்கல் அடிப்பான். ஒரு முறை கொச்சின் செல்வதற்கு என் தம்பி விமான டிக்கெட் வாங்கியிருந்தான். இவன் விமான நிலையத்தை அடையும் முன் விமானம் கிளம்பிவிட்டது. அது எப்படி சார், 4:30 மணிக்கு டிபார்ச்சர்னு போட்டுட்டு 3 மணிக்கே பிளேனை கிளப்பினா என்ன அர்த்தம், நான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவேன் என்று விமான கம்பெனிக்காரர்களிடம் சண்டை போட்டான் தம்பி. அவர்கள் பொறுமையாக சொன்னார்கள், சார் டிக்கெட்டை நல்லா பாருங்க, 4:30 மணிங்கிறது பிளேன் கொச்சில லேண்ட் ஆகிற டைம், இங்கேருந்து கிளம்புறது 2:50க்கு, இப்போ 3:00, டேக் ஆஃப் ஆகி 10 நிமிஷம் ஆயிடுச்சு, சாரி சார் என்று சொல்லிவிட்டு அடுத்த விமானத்தில் டிக்கெட்டை மாற்றிக்கொண்டு பின் கொச்சின் போய் சேர்ந்தான் தம்பி. அன்னைக்குத்தான் நான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைம் பிளேனுக்காக 2 மணி நேரம் ஏர்போர்ட்டில் காத்திருந்தேன் என்று ஜம்பம் வேறு அடித்து கொண்டான். பயணங்களில் பின்பற்றும் நடைமுறையையே பலரும் வாழ்க்கையிலும் பின்பற்றுகிறார்கள். எப்படி? சமீபத்தில் 50 வயதான ஒரு பெண்மணியினிடம் அழுத்து கொண்டார். சின்ன வயசில் என் புருஷன் கிளாஸில் ஃபஸ்ட்டு, மெரிட்டில் பெரிய காலேஜில் இன்ஜினியரிங் சீட் கிடச்சிது, கேம்பஸ் இன்டர்வியூவில் பெரிய கம்பெனியில் வேலை, இன்றைக்கி அதே கம்பெனியில் ஜிஎம் ஆகிற அளவுக்கு வளர்ந்துருக்கார். சந்தோஷம் தானேம்மா, இதையே ஒரு குறை சொல்கிற மாதிரி சொல்கிற என்று நான் கேட்டேன்.
அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் என்னோட தம்பியும் சரி என் கணவரோட தம்பியும் சரி படிப்பில் ரொம்ப சுமார், தட்டி தடவித்தான் ப்ளஸ் டூ போய் பாஸ் பண்ணாங்க. சாதாரண ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி படித்தாங்க. கேம்பஸ் இன்டர்வியூங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏதோ சின்ன கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாங்க. கஷ்டப்பட்டாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இன்றைக்கி அவங்களும் ஏறக்குறைய என் கணவர் நிலையில் தான் இருக்காங்க. சொந்த வீடு, காரு, வசதியான வாழ்க்கைன்னு நிம்மதியாக தான் இருக்காங்க. வாழ்க்கையோட போக்கில் 20-30 வருஷம் கழித்து பார்த்தா படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்கிறதில்ல. அவளுடைய வார்த்தைகள் என்னை மிகவும் யோசிக்க வைத்தன. அது என்னையே தாக்குவது போல் அமைந்திருந்தது. படிப்பிலே முதன்மை என்பது மட்டுமே இளமை பருவத்தில் என் ஒரே அடையாளமாக இருந்தது. பள்ளி பருவத்திலும் சரி கல்லூரி காலங்களிலும் சரி நான் ஆள் பார்க்க மிகவும் சுமாராகத்தான் இருப்பேன். விளையாட்டு, கலைகள் போன்ற வேறு அடையாளங்களும் என்னிடம் கிடையாது. என்னை தேடி வந்தவர்கள், எனக்கு நூல் விட்ட பெண்கள், என் மேல் பாசத்தை கொட்டிய ஆசிரியர்கள், என்னை மரியாதையாக நடத்திய நண்பர்கள் எல்லோரும் பார்த்தது என் படிப்பை மட்டும்தான். என்னிடமிருந்து என் படிப்பை பிரித்து விட்டால் நான் வெறும் வெத்து வேட்டு என்ற நிலையில்தான் என் இளமை பருவம் கழிந்தது. பிகாம் தேர்விலே பல்கலைக்கழகத்திலேயே முதல் மாணவன், CA ACS தேர்வுகளில் தேசிய அளவில் முதல் 5 இடங்களை தாண்டி போகாதவர். இதுதான் என்னுடைய பயோடேட்டாவில் இருக்கும் விவரங்கள். ஏன் இந்த வெட்டி ஜம்பம் என்று முகம் சுளிக்கிறீர்களா? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் படித்து முடித்து ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன. இந்த கால இடைவெளியில் என்னுடன் படித்தவர்களில் சுமாராக படித்தவர்கள், மோசமாக படித்தவர்கள், படிப்பே ஏறாதவர்கள் என்று பலரோட வாழ்க்கையையும் நான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுதுதான் மிக முக்கியமான ஒரு வாழ்வியல் யதார்த்தம் எனக்கு புரிகிறது. நான் நன்றாக படித்தேன் இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் சரியாக படிக்கவில்லை என்ற ஒரே காரணத்தினால் எங்கள் வாழ்க்கை தரத்திலே அப்படி ஒன்றும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. என்னை விட படிப்பில் மந்தமாக இருந்தவர்கள் இன்று வாழ்க்கையில் என்னை விட மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், பெரிதாக வாழ்கிறார்கள். கல்வி என்ற அடையாளத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் மதிப்பு. கல்வி என்பது ஒரு வகையிலே நமக்கு கிடைக்கின்ற டிரைவிங் லைசன்ஸை போன்றது. லைசன்ஸ் வைத்திருந்தால் மட்டுமே சிறந்த டிரைவர் ஆகிவிட முடியுமா என்ன? படிப்பு ஒரு காலகட்டம் வரைதான், அதன் பின் நிறைவான வேலை, நல்ல குடும்பம், அர்த்தமுள்ள உறவுகள், ஆழமான நட்புகள், மனதிற்கு பிடித்ததை செய்யும் சுதந்திரம் ஆகியவைதான் மதிப்புள்ள அடையாளங்களாக இருக்கும், மகிழ்ச்சி தரும் அர்த்தமுள்ள அடையாளங்களாக இருக்கும். பயணங்களிலும் சரி படிப்பிலும் சரி வாழ்க்கையிலும் சரி யாரையும் வகைப்படுத்தாதீர்கள். அவன் என்னை விட மட்டம், அவள் என்ன அளவுக்கு இல்லை என்று மனதால் கூட நினைக்காதீர்கள். நம்மிடையே இருக்கும் வித்தியாசங்களும் வேறுபாடுகளும் தற்காலிகமானவைதான். சராசரியாக நாம் 70-75 வயது வரை வாழ்வோம் என்று வைத்துக் கொண்டால் அந்த 75 வருட கால பின்னணியை வைத்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் பிளஸ் டூ தேர்வில் எடுத்த மதிப்பெண்கள், நீட் தேர்வில் வாங்கிய ரேங்க், CA தேர்வுகளில் வாங்கிய பதக்கங்கள், நீங்கள் கோட்டை விட்ட ரயில்கள், விமானங்கள், இவையெல்லாம் ஒன்றுமே இல்லை, இவற்றிற்கு மதிப்பே இல்லை, இவற்றில் பல விஷயங்கள் உங்கள் மனதில் கூட தங்காது. ஆனால் நீங்கள் காட்டிய அன்பு, உங்களிடம் அன்பு பாராட்டியவர்கள், நீங்கள் வளர்த்து கொண்ட உறவுகள், நட்புகள், இவையெல்லாம் தான் வாழ்க்கையில் முக்கியமானவை. அதற்கு படிப்பும் பயணமும் தேவையில்லை, அன்பான மனம் இருந்தாலே போதும். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சைப்புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.